தமிழ்நாட்டில் பெற்ற தோல்வியிலிருந்து மத்திய அரசு பாடம் கற்கவில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. மெட்ரோ உள்ளிட்ட திட்டங்களுக்கு நிதி தரவில்லை என குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் தொடர் தோல்வி படுதோல்வி அடைஞ்ச பிறகும் அதிலிருந்து ஒன்றிய அரசு இன்னும் பாடம் கற்றுக்கலாம். தமிழ்நாட்டின் முக்கிய கோரிக்கையாக இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் போன்ற திட்டங்களுக்கு கூட நிதி ஒதுக்க ஒன்றிய அரசுக்கு மனம் இல்லை, நல்ல குணம் இல்லை. தருமபுரி மாவட்டம் அரூர் நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும். ஊரக பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. வலுவான கூட்டணி இல்லாததே மக்களவை தேர்தல் தோல்விக்கு காரணம். சிவகங்கை மாவட்ட அதிமுக நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமியிடம் விளக்கம். அதிமுகவில் ஓபிஎஸ் சசிகலா இணைக்க வேண்டும் என மூத்த நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக வெளியான தகவலுக்கு ஜெயக்குமார் மறுப்பு. திட்டமிட்டு மாயக்கருத்து உருவாக்கப்படுவதாக விளக்கம். ஒன்றிணைந்தால்தான் ஒரு வலு என்ற அடிப்படையில் ஒரு மாய கருத்து, அதாவது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திட்டமிட்டு அது திரைக்கதை வசனம் வந்து இன்னைக்கு வந்து எழுதப்பட்டு அந்த அடிப்படையில் இன்றைக்கு வந்து ஒரு மாயை தான் இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்க. அதனால வந்து அது எல்லாம் வந்து உண்மை இல்லை. விக்கிரவாண்டியில் அதிமுக தேர்தலை புறக்கணித்தும் 83% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக ஓ பன்னீர்செல்வம் விமர்சனம். அதிமுகவினர் யாருக்கு வாக்களித்துகிறார்கள் என்றும் கேள்வி. சென்னை சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்காக பாஜக மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகராஜர். நெல்லை ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் தொடர்பாக கேள்வி. செல்வ பெருந்தகை இழிவாக பேசிய அண்ணாமலையை கண்டித்து வலுக்கும் போராட்டம். சேலம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட நகரங்களில் காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம். சென்னையில் கோயம்பேடு முதல் மதுரவாயில் வரை கடும் போக்குவரத்து நெரிசல். குரம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையிலும் போக்குவரத்து நெரிசலிலும் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். மாஞ்சோலை தொழிலாளர்கள் மறு உத்தரவு வரும் வரை வீடுகளை காலி செய்ய வேண்டாம் என தேயிலை நிறுவனம் அறிவிப்பு. நீதிமன்ற உத்தரவுப்படி 75% கருணைத் தொகையை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தல். சிஏ தேர்வில் இதுவரை இல்லாத அளவாக 20,400 பேர் தேர்ச்சி. டெல்லியைச் சேர்ந்தவர் முதலிடம் பிடித்தார். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆணி திருமஞ்சன தேரோட்ட விழா. 4 மாட வீதிகளில் உலாவரும் உற்சவரை தரிசித்து மகிழும் பக்தர்கள். ஈரோட்டில் கட்டுமான பொருட்கள் விற்கும் நிறுவனத்தில் தீ விபத்து. பற்றியறிந்த பைப்புகள், ஒயர் உள்ளிட்ட பொருட்கள். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் 13 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. 3 படகுகளையும் பறிமுதல் செய்து ஊர்காவல்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றனர். மதுரையில் மாடு முட்டியதில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த முதியவர் உயிரிழப்பு. ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி மரணம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மனநல காப்பகத்தில் 13 பேர் புதைக்கப்பட்ட விவகாரம். உரிமையாளர் அகஸ்டினிடம் காவலர்கள் விசாரணை. கரூரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் உறவினர் வீட்டில் மீண்டும் சிபிசிஐடி சோதனை. 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நில அபகரிப்பு வழக்கில் சோதனையில் ஈடுபட்டுள்ள போலீசார். தமிழ்நாட்டில் பெற்ற தோல்வியிலிருந்து மத்திய அரசு பாடம் கற்கவில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தருமபுரியில் நடைபெற்ற ஊரக பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்ட தொடக்க விழா நடைபெற்றது. இதனை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின்
444.77 கோடி ரூபாய் செலவில் 621 திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், மத்திய அரசு விருப்பு வெறுப்பின்றி செயல்பட வேண்டும் என்று கூறினார். மெட்ரோ உள்ளிட்ட திட்டங்களுக்கு நிதி தரவில்லை என குற்றம் சாட்டிய முதலமைச்சர், தமிழ்நாட்டில் பெற்ற தோல்வியிலிருந்து மத்திய அரசு பாடம் கற்கவில்லை என விமர்சித்தார். தமிழ்நாட்டில் தொடர் தோல்வி படுதோல்வி அடைஞ்ச பிறகும் அதிலிருந்து ஒன்றிய அரசு இன்னும் பாடம் கற்றுக்கல. தமிழ்நாட்டின் முக்கிய கோரிக்கையாக இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் போன்ற திட்டங்களுக்கு கூட நிதி ஒதுக்க ஒன்றிய அரசுக்கு மனம் இல்லை, நல்ல குணம் இல்லை, பாடம் கற்றுக்கிறதுக்கு நினைப்பும் இல்லை. தன்னுடைய 10 வருஷ காலத்தில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெரிய திட்டமும் செய்யலை. ஒன்றிய அரசு என்பது விருப்பு வெறுப்புகளை கடந்து எல்லா மக்களுக்குமான பொதுவான அரசாக செயல்படணும். தொடர்ந்து பேசிய அவர், அரூர் நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்று கூறினார். இதேபோன்று சித்தேரி மலை கிராம மக்களுக்காக சிறுதானிய மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். அதிமுகவில் ஓபிஎஸ் சசிகலாவை இணைக்க வேண்டும் என மூத்த நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக வெளியான தகவலுக்கு அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். கட்சியை பொறுத்தவரையில் இந்த எழுச்சியோடு சிறப்பாக இன்றைக்கு வழிநடத்தப்படுகின்றது. எனவே இது சில பேருக்கு பிடிக்கல. எனவே உள்ள ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றிணைந்தால்தான் ஒரு வலுன்ற அடிப்படையில் ஒரு மாய கருத்தை வந்து இன்றைக்கு வந்து வேண்டும் என்று திட்டமிட்டு, அதாவது டைரக்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு அது திரைக்கதை வசனம் வந்து இன்னைக்கு வந்து எழுதப்பட்டு அந்த அடிப்படையில் இன்றைக்கு வந்து ஒரு மாயை தான் இன்னைக்கு உருவாக்கியிருக்காங்க. அதனால வந்து அது எல்லாம் வந்து உண்மை இல்லை. மக்களவைத் தேர்தலில் வலுவான கூட்டணி அமைக்காததே தோல்விக்கு காரணம் என சிவகங்கை அதிமுக நிர்வாகிகள் இபிஎஸ் இடம் கூறியிருக்கிறார்கள். அண்மையில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக தோல்வி குறித்து தொகுதிகள் வாரியாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் முதல் நாளான நேற்று காஞ்சிபுரம் மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதிகளுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தேர்தல் தோல்விகளுக்கான காரணம் மற்றும் அதனை சரி செய்ய வேண்டியவை குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று சிவகங்கை மக்களவைத் தொகுதி தோல்வி குறித்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக துணை பொதுச் செயலாளர்கள் கே பி முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன், திண்டுக்கல் சீனிவாசன், எஸ் பி வேலுமணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வலுவான கூட்டணி அமைக்காததே தேர்தல் தோல்விக்கு காரணம் என சிவகங்கை நிர்வாகிகள் கூறியுள்ளனர். இளைஞர்கள் பெண்களுக்கு அதிகமான வாய்ப்பை கட்சிக்குள் வழங்க நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்திய இபிஎஸ் அடுத்து வரும் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தலுக்காக தீவிர களப்பணியாற்ற வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். அத்துடன் வரும் தேர்தல்களில் வலுவான கூட்டணி அமைக்கப்படும் என்றும் நிர்வாகிகளிடம் அவர் உறுதியளித்துள்ளார். அதே சமயம் ஓபிஎஸ் சசிகலாவை கட்சியில் சேர்ப்பது குறித்து இன்றைய கூட்டத்தில் யாரும் பேசவில்லை என தகவல் வெளியாகி உள்ளது.